வணக்கம், நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் தூதுவளை ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருப்பில் கொத்தமல்லி, தூதுவளை ஒரு கைப்பிடி அளவுக்கு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வந்து சீரகம், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், பெருங்காய் பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க நாம் வந்து எப்படி செய்யணும் பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் வந்து தூதுவளை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்ச அப்புறம் பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்ச அப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து 1 காஞ்ச மிளகாய் போடலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்க துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் போட்டு, கருப்பில் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ கருப்பில் 1 கொத்து போடுங்க, மீதி கரைச்சிக்கலாம். நம்ம காம்பு மட்டும் போட்டிருக்கேன், இது கொத்தமல்லி காம்பு, பூண்டையும் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம அரைச்சி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். அரைச்சிட்டு இப்போ வந்து அடுத்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து தக்காளி, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா நம்ம கையினாலே மசித்து விடலாம். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதிலே போடுங்க. நல்லா கையினால் புழிஞ்சாதான் நம்ம வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு இறங்கும். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நல்லா போடுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போடுங்க, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு இது வரைக்கும் இந்த அளவுக்கு வச்சுக்கோ. நம்ம அரைச்சி இதுவும் வச்சுக்கோம் தனியாக. இப்போ அடுப்பத்தை வைப்போம். வாங்க அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் பெரிய குழிக்கண்டில் ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய வேணும். 1.5 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொறியிட்டோம். கடுகு நல்லா வெடித்த அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்று போடுவோம். அப்புறம் நல்லா பொறிஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகா கிள்ளி போடலாம். 3 காஞ்ச மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் அரைச்சிடணும், 3 நம்ம இதை மாதிரி கிள்ளி போடணும். பெருங்காயத்தூள் போடுங்க. போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதையும் எடுத்து இதிலே போடுங்க. போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம தூதுவளை வந்து பச்சை வாசனை வரக்கூடாது, அதனால் இதை மாதிரி நல்லா வதக்கணும். நம்ம இதை வரங்க இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதுக்கு தான் நம்ம 1 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி வதங்கினோடனே இங்கே பாருங்கள் நல்லா வதங்குது. பாருங்கள் நல்லா இந்த கலரே கொஞ்சம் மாறுது. பாருங்கள் இந்த மாதிரி மாறணும். இந்த பாருங்கள் இந்த கலர் மாறி இருக்கலாம். இந்த மாதிரி மாறின அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி, நான் வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் அந்த புளி, அதனால் கொஞ்சம் இன்னும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்கள் புளிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம உப்பு பார்த்துக்கணும் நம்ம, ஏன்னா வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்துக்கணும். உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம், கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கு விட்டுட்டேன். இப்போ வந்து நுரை கட்டி நம்ம இறக்கிடுவோம் எப்போவுமே ரசத்தை. ஆனால் இந்த ரசம் எப்படின்னா கொஞ்சம் 1 கொதி வரணும். இந்த பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் வந்து கோல்டுக்கெலாம் நல்லது, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க இருக்க சாப்பிடலாம். குழந்தைங்களாம் கூட இந்த ரசத்தை நல்லா கொஞ்சம் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னா கோல்டுக்கு நல்லது, நல்லா கேட்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரசம். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் 1 நாள் பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா இந்த கோல்டு இந்த பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு. பாருங்கள் தூதுவளை ரசம் ரெடி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.